எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெற்றி படத்த அதாவது இயக்குனர் ஐக்கி சார் வந்து இந்த வெற்றி படத்தை கொடுத்தாரு. அதை கொடுத்தாரு, அதை எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் தீவி விட்டீங்க. தீவி விட்டு இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு வெற்றி படமாக ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அதுக்கப்புறம் இப்போ படத்தை கொடுத்த புரொடியூசர் அட்லி பிரதருக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அப்போ மகேந்திரன் வந்து இந்த டீமை டோட்டலாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதுக்கான காரணமே நான் அண்ணன் அண்ணனுக்கு ஒரு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய பிரதர் ஹீரோ ஃபஸ்ட் டைமாக நான் ஜீவா பிரதரோடு சேர்ந்து நான் நடித்திருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நான் எதிர்பார்த்தேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அந்த முதல் வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு பெஸ்ட்டு வாய்ப்பை எனக்கு அமைந்திருக்கு, அது நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஷூட்டிங்ஸ் படத்தில் நிறையா நடந்துச்சு, அது மறக்க முடியாதுன்னு எவ்வளோ நடந்துச்சு. என்னன்னா நீங்கள் அந்த படத்தில் அந்த நாய் சேர்ந்து பார்த்துருப்பீங்க, நாய் இலையை கட்டிட்டு நாய் வரட்டி வந்தது, அது ரியலாகவே நான் பாதிக்கப்பட்டேன் அந்த சீன் எடுக்கிறப்ப. என்னென்னா டேரக்டர் சொன்னார் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் சொன்னாங்க, ஹீரோக்கிட்ட சொன்னார், ஆக்டர் சொன்னார், சரி ஓகே அப்படின்ட்டு அந்த செட்டுக்குள்ளே வந்து அந்த நீங்கள் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். வழக்கமாக நான் வந்தோன்னா உள்ளே விட்டு ரெண்டு பேருக்கு உள்ளே விட்டு கதவை போட்டுனாங்க. ஹீரோ ரூமுக்கு தனியாக கூட்டி போவாங்க, மேக்கப் அங்கே கூட்டி போனாங்க. என்ன இந்த பொண்ணும் அப்படி பிரித்து கூட்டி போவாங்க இல்லை, அப்படி ஹீரோ ஒரு ரூமுக்கு கூட்டி போனாங்க. ஏர்சன் என்ன ஒரு ரூமுக்கு கூட்டி போனாங்க, கூட்டி போயிட்டு ஆர்கெஸ்ட்ரின் வந்தார், இந்தாங்க கட்டுங்க அப்படின்றாரு. என்னத்தார், இந்தாங்க கட்டுங்க அப்படின்னாரு, ஒரு இலையை கொடுத்தார். இல்லைங்க டேரக்டர் வேறு எதாவது சொன்னார், சும்மா இவ்வளவுக்கு மரத்துக்கு துண்டு மாதிரி இல்லை இல்லை இலையை தான் கட்டணும் தலைவா, இலையை கட்டுங்க அப்படின்றாங்க. இலையை வாங்கி பார்த்துருந்தேன், சரி கட்டுங்க அப்படின்னு. நம்மட்டும் உங்கள் தலை இதை கட்டல முடியாது, ஒட்ட வேண்டாம் செய்யலாம் அப்படின்னு. இல்லை இதை கட்டுங்க அப்படின்னாரு, கட்டு வாங்கி திருந்துடும், கட்டு வாங்கி திருந்துடும், ஏன் தெரியல கொஞ்சம் பெருசாக கட்டுங்க தலைவா அப்படின்னு. இல்லை செவ்வளோதான் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இல்லைங்க அதுக்கப்புறம் வெளியில் போகணும், ஷூட்டிங் இருக்குன்னு கேமராமெல்லாம் படம் இருக்குன்னு தப்பாகிடுங்க, பூரம் பயந்து வாங்கி கொஞ்சம் நல்லா இறக்கமாக விட்டு கட்டுங்க. இல்லை செவ்வளோதான் அந்த ஓட்டு கரெக்டாக இருக்குங்க, சரி ஓகே கட்டியாச்சு. எனக்கு இந்த ஹீரோ ஒன்று பாருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ரைட் நம்ம ஊர் நாட்டில் தானே கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்குறது கொஞ்சம் ஆபத்து நான் சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். எனக்கு என்ன சரி, ஜீவா கண்டிப்பாக ஒத்துக்கிட மாட்டார், அவர் எப்படி ஒத்துக்கிட்டான்னு தெரியல, வாய்ப்பு இல்லை. வளர்க்கும் போது நான் காமெடி எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹீரோக்கு மட்டும் பெட்டிக்காக சொன்னாங்க கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்ச வெளில வந்தேன். வெளில வந்து இப்போ வெளியே கட்டியிருந்தாப்புல அப்படி கிட்ட வந்து எனக்கு தெரியும் ஆயிட்டர் எங்கே அப்படின்னு அது என்ன பிரத, ஹீரோக்கு மட்டும் சாப்பாட்டுல எனக்கு மட்டும் டிப்பன் இல்லையா, எனக்கு அந்த இலை கொடுக்கலாம். இல்லை இல்லை டேரக்டர் சொன்னார், என்ன டேரக்டர் சொன்னார், இல்லை டேரக்டர் உங்களுக்கு இந்தாலே கொடுத்தாரு, ஏன்னா அப்பங்க சொல்லுவாங்கிற மாதிரியா முட்டும் இல்லையாங்க, இல்லை இதான் கரெக்டாக சைஸ் கேட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க, அதை கட்டிட்டு டேரக்டர் சொன்னாரு கொஞ்சம் வெயில் 250 அளவுக்கு ஒரு 2 hours அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தார், 2 hours அதுக்கு என்ன பண்ணுறது, இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் உட்காருங்க, உட்காருங்க நின்று போயிடும், உட்காருதான் நின்று போயிடும். ஆட்டி பாடம் இல்லையே வாங்கி வாங்கி பட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. அதை பற்றி இந்த நிற்க வச்சாலே ஃபுல்லாக பைடிங் பண்ணிட்டு இருக்காங்க, நிற்க வச்சாலே ஃபுல்லாக வச்சு அந்த செல்லப்பட்டை போட்டு ஒட்டி இப்படியே நிற்க வச்சிட்டாங்க. அது வேகமாக காலில் போட்டோம்னா நின்றுக்கிறோம், ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே தான் வச்சுருங்க அப்படின்னு பாடினாங்க. ஒரு மணி ஒன்று மணி நேரம் ஜீவா பிரதர் அப்படியே தான் டேரக்டர் நேரம் இருந்தார். பிறகு எங்கேயும் இலை கட்டலையாண்டார் என்னைய, ஹலோ இலை கட்டியிருக்கேன் பிறகு கருப்பாடி போச்சு நான் என்ன பண்ணுறது, கண்டி போச்சு தெரியும் இல்லை இலையை மனசோட கொண்டு அது கண்டி போயிடும், கருப்பாடி போச்சு. ஆர்டர் திருப்பி வேலையில் கொண்டாங்க, திருப்பி வேலையிலே கட்டி ஒரு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணார், ஸ்டார்ட் பண்ணி அந்த அது ஷூட்டிங் பண்ணி சொன்னது ஒரு 2 நாய்க்கா, அது ஷூட்டிங் நாய் 2 நாய்ங்க. அதுக்கு ஒருத்தர் நாங்கள் நாங்கள் இந்த மாதிரி சீனு நீங்கள் பதவியும் அனுப்புற மாதிரி இருந்தாங்க, ஓகே கட்டி எடுத்து நாங்கள் ஆக்சிருந்தாங்க. அந்த நாய் ஒரு 20 அடி தள்ளி நிற்க விட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க ரெடி போகணும். நாங்கள் ஒன்று ஹீரோ ஒன்றார் ஓடிக்கிட்டு ஓட்டுக்கு ஒரு சேர்த்து போக 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 நான் பிறகு பிறகு ஓடி வேமாவங்க வேமாக கத்த ஆரம்பிச்சேன். கத்தாந்த பிறகு நீங்கள் டைலாக் சொல்லுங்க பிறகு நீங்கள் பிறகுன்ற அந்த டைலாக் மிஸ்டர் அப்படின்றார். ஐயோ பிறகு வேம வாங்க பிறகு முன்னாடி ஆம்னி வேலை கேமரா வச்சுட்டுறாங்க, அந்த வண்டியில் கேமரா போயிட்டு இருக்கு, நாங்கள் பிறகு ஓடி நிற்கிறேன் தட்டில் பிறகு பிறகு முடியல பிறகு பிறகு ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்ற இருந்த பிறகு கேமரா பிள்ளை தான் ஐயோ பிறகு பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னா ஒரு 7 நாய்ங்க தெரு நேரம் தெரிஞ்சு சொல்ல தெரிஞ்சு விரட்டுது. எனக்கு இந்த பிரதர் 2 தான் சொன்னாங்க, இங்கே 5வது வருது பிரதர், உண்மைக்கு பிறகு வேற நாயில் வந்துட்டு இருக்க பிரதர் வந்து ஒன்றுல பிறகு ஓடுங்க 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 கரெக்டாக நாங்கள் கேமரா தாண்டி ஆரம்பி ஓட ஆரம்பிச்சேன். கேமரா இல்லை பிறகு கேமரா கொண்டு வாங்க போயா கேமரா கொண்டு வர முடியாதுயா பின்னாடி போயா 7 நாய் வந்தியாண்டு பார்த்தா அது பயங்கர பார்த்தல வந்துட்டு இருக்குது.
சிக்கன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சு வந்துட்டு ஒன்று மாதிரி தப்பி நான் ஒதுக்கிட்டேன். ஜீவாசத்தில் ஒழிப்பு அந்த காரில் இறங்கிட்டார். அப்புறம் பார்த்தா கூப்பிட்டு என்ன டயத்து ஏன் ஏன் நீங்கள் எங்கே வரல என்னங்க எத்தனை நான் சொன்னீங்க ரெண்டு நேரத்துக்கு இருந்தீங்க மூணு நேரத்துக்கு இங்கே பண்ண ஏழு நாய் வந்துருந்து அது ரியலாகவே எனக்கு ஸ்பாட் நடந்துச்சு. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஏறி எல்லாம் போவோம் அந்த படிக்கட்டு உடஞ்சிக்கிற விதமாக இருக்குது. அது ஒருத்தருக்குன்னா ஒருத்தர் பிடிச்சிக்கிறேன் அந்த படிக்கட்டு உடஞ்சிக்கிற தொங்கன்னு எல்லாரும். அப்போ ஹீரோ சிறு திவ்யா நான் இன்னும் எனக்கு இளவரசு நேரம் வைக்கேன். இப்போ ரெடி ஆட்டுனாங்க ஃபஸ்ட்டு செட்டில் தொங்கிட்டு இருக்கையே என் வேட்டை விட்டுட்டு அப்போ இளவரசு அண்ணன் அண்ணன் அண்ணு கத்துனேன். அவர் ஒன்று முட்டாப்பில் அண்ணன் கத்தாதா விடாத 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 முடிச்சவர்கள் கத்தாண்டது ஏன்னா நீ வேட்டி அவருக்குனே வேட்டி அவருக்கு நான் அப்போ இந்த வேட்டியை தட்டில் உயிர்க்க முடிச்சுட்டு கீழே அவராது இந்த முன்னு இழுக்கிறேன் அவனுக்கு இழுக்க வேட்டி வருது. நான் திலீப் தசர் கத்துனேன் மாஸ்டர் மாதம் கையை காட்டு மாஸ்டர் விட சொல்லணும் மாதிரி சொல்லணும் தட்டி அவுறாங்க மாஸ்டர் விட சொல்லணும் விட சொல்லணும் என்ன அவர் மைக்கில் கேட்கல அதில் சாட்டு ஏதோ மிஸ்டேக்கில் ரைட்டு ஓகே சரி பண்ணிட்டு ஒன்பது ஒன்பது ரெடினா திருப்பி ரெண்டாவது சாட்டு போகிறப்ப அந்த கட்டை உடஞ்சு கீழே வரணும். அந்த கட்டை உடஞ்சு கீழே விழுகிறப்ப கட்டை என் காலில் குத்தி வச்சேன் அந்த கட்டை குத்தி கிழித்துருச்சு. அப்படியே எல்லாரும் தொங்குற எனக்கு மட்டும் கால் நனையுது பயங்கரமாக தெரிஞ்சிருச்சு எனக்கு கட்டை கிழித்துருச்சுண்டு. அப்படியே நனையுது ரத்தம் போயிட்டு மட்டும் தெரிஞ்சு நான் கீழே பார்க்கக்கூடாது இந்த ரத்தத்தோட மிஸ்டர் விட்டாளிங்க மிஸ்டர் மிஸ்டர் விட்டாளி நாலு பேர்த்தோட நான் மட்டும் பயங்கர பெருமானத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு வழி ஆனால் எவ்வளோ கிழிச்சிருக்கு எவ்வளோ ரத்தம் தெரியல கட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கட்டுதலங்களும் மட்டும் அவ்வளோ ரத்தம் போயிட்டு இருந்து கீழே நான் கீழே வந்துக்கிறோம் பார்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு இது கிழிச்சிருச்சேன். ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி தான் எல்லாருமே சுவிச்சுருந்தாங்க. அப்புறம் ஓகே பரவாயில்ல டேட் நல்ல மனுஷன் ரெடி 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 டேக் டேக் டேக்னு டாப்பில் அப்புறம் இருங்க அப்புறம் கொஞ்ச நேரம் பிறகு ஏதோ ஒற்றையின்றாங்க டிஞ்செல்லாம் போயிடுறாங்க இல்லை பிறகு வாங்க 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 பிறகு வாங்க பிறந்தாங்க ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டே இருக்கணும் அப்படி ஒரு நிமிஷம் நடந்துச்சு. அப்போ டேரக்டர் நல்ல மனுஷன் இன்னொரு விஷயம் அங்கே பண்ணாங்க இந்த விற்க ஒன்று வச்சு ரெடி பண்ணார். அந்த விற்க உண்மைக்கு ஷூ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக படம் பார்க்குறப்ப எல்லா படத்தையும் காமெடிக்காக ஒரு விற்க வைப்பான் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை ஒரு ரியலாகவே என் லுக்கை மாற்றிச்சு. இந்த அந்த விற்க நிறைய செலவு பண்ணி பண்ணாங்க டெய்லி டே நைட்டு டே நைட்டு டே நைட்டு சொல்லும்போது அந்த வீடு எப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எங்களை தவிர சுற்றி பார்த்தா மனசில் எவனையும் பார்க்க முடியாது அப்படி ஒரு ஆ பகல் இரவுக்கா அப்படியா சரி யாரும் சொன்னாங்க சார் ஓ அந்த டே நைட்டா பிளாக் போயிட்டு ஓகே நைட் ரெண்டு மணி வரைக்கும் போகும் வெளியில் இருந்தால் பாம்பு வீட்டுக்கு எல்லாருக்கும் அங்கே எல்லாத்துக்கும் எதுவுமே இல்லை முடிச்சுட்டு நான் ஹோட்டல் போய் எப்பவுமே அந்த விக்கோடு போயிடுவேன். அது ஏன்டா ஒரு 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 நூறு நூற்றம்பது பின்னு போட்டுப்பாரு மேக்கப் பண்ணேன் குத்தி அவ்வளோ பேர் பண்ணி இருப்பாங்க கூட பண்ணுற மாதிரி அதோட வீட்டுக்கு போயிடுவேன் ஹோட்டல் ரூம் போயிடுவேன். ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன் நான் இருந்த ரூம் சரியாக விட்டு ரூமை மாற்ற சொல்லியிருக்கேன் அசிஸ்டன்ட்டு ரூமை மாற்றுவீங்கன்னாட்டு அவங்க வாக்கும் போது ஹோட்டல் வச்சு ரூமை மாற்றிருக்காங்க எனக்கு அது தெரியாது. நான் சுட்டு முடிச்சு ரெண்டு மணிக்கு சுட்டிங்க ரெண்டு மணிக்கு போனோம் மலைக்கு கீழே ஹோட்டல் அங்கே எல்லாமே கோவில் போகிற ஜனங்க அதிகம் நம்ம ரூம் அது ஒரு ஃபேமிலி உள்ளே இருந்துருக்கு நம்ம ரூம் மாற்றிட்டாங்க இது எனக்கு தெரியாது இல்லையா. இவங்க இறங்கி வரத்தை நாம மட்டும் நேராக போன உடனே கதவை நம்மளுக்கு தட்ட போனதை பார்த்து கதவை திறந்துருச்சு ஓப்பனாக இருந்துச்சு இப்போ சரியாக போட்டோம்னா கதவு ஒன்று திறந்துச்சு தொடர்ந்து லேடி சீர்த்து எல்லாரும் அப்படியே படுத்துருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை டக்கு தெரியாமல் ஒன்று சொல்லலை விஷ்ணு ஓடிடுறாங்க அப்படின்னு பதக்கத்தே நிற்கிறேன் உள்ளே எல்லாம் படுத்துருக்காங்க லேடி சீர்த்து எல்லாரும் அப்படியே லேசை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டாங்க இப்போ தம்பிக்கு யார் ஆகிருந்தாங்க இல்லை இருந்தால் அந்த இருந்து டிஸ்ட் எடுத்துட்டு ஓடியாச்சு டேய் என்ன இருக்கு ரூம்புங்க சார் நீங்கள் ரூமை மாற்றினா டூ டூ ஒன்று ஃபோர் டபுள் ஒன்று பண்ணீங்கன்னு சிக்ஸ் ஆறாம் நம்பர் ஆச்சு நீங்கள் கேட்டீங்க நான் அங்கே போயிட்டு இருந்தேன் என்ன சில்லை நான் வேறு உங்களுக்கு போயிட்டு இருந்தா அப்படின்ட்டு சரி உங்கள் ஒன்று இருந்தால் அங்கே தேடி வந்துட்டாங்க ரெண்டு பேர் தேடி வந்துட்டாங்க அப்போ திருப்பி கொண்டாங்க போய் நாங்கள் சாருங்க நம்ம தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நிறையா இடத்து நடந்துச்சு அதெல்லாம் மீறி இன்னைக்கு அந்த படம் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. என் பொண்ணு ஊரில் இருந்தால் படம் பார்த்துருந்தாங்க பத்து நாள் ஸ்கூலுக்கு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வந்தாங்க வந்தோடனே காலைல வந்தோடனே கட்டி கொடுத்துட்டு என்னப்பா படம் பார்த்தாங்க என் மகள் படம் ஏழு வயசு ஆகுது படம் பார்த்தா எல்லாத்துக்கும் வலிச்சா சொல்லுவான் அரண் எட்டு படம் பார்த்துட்டு வலிச்சா சீன் பெற்றுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எல்லா சீனும் அப்படியே சொன்னாங்க அந்த குழந்தைத்தனமா இந்த படத்தை காலைல வந்து உட்காந்துக்கிட்டேன்ட்ட படம் பிடிச்சிட்டப்பாங்க நான் பிடிச்சிட்டு படம் எல்லாத்தையும் சொல்லிச்சு கரெக்டாக எல்லாமே வந்துட்டே இருந்துச்சு வர 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 வாக்கிங் சீன் கிட்டே வந்துச்சு ஆத்தாடி ஆத்தா இந்த சீனை கேட்டால் என்ன பதில் சொல்லப்போன்னு தெரியலையாண்டு அது தெரியல பிள்ளை அங்கேருந்து ஜம்பாய் அடுத்ததுக்கு வந்துருச்சு நேரம் எண்டு வரைக்கும் முடிச்சு வச்சு அந்த சீன் இப்படி 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 அந்த தாத்தா அந்த ஜம்பு மையன்
لكن أنا أقول لك 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 أنا أقول لك